அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹார்டோரி கார்ட்டூன் கதைகளை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருள் கஷ்டங்களை மறந்து அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். எடுத்து நான் போட்டி போடவா? என்ன, நீ போட்டி போடுறியா? கண்டிப்பா, அவன மாதிரி ஒரு நெஞ்சா கூட சண்டை போட என்ன மாதிரி ஒரு நெஞ்சா தான் சரியான ஆளு. அப்படின்னா அவங்க கிட்ட இந்த மேட்ச் பத்தி பேசி உடனே ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதுதான். அட்டோரியோட டீமுக்கும் கிம்மாக்கியோட டீமுக்கும் இப்ப ஒரு அற்புதமான போட்டி ஆரம்பமாக போகுது. அட்டோரியோட டீம் சேர்ந்தவங்க இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாங்க. கிம்மாக்கியோட டீம் இப்ப கிரவுண்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமும் ஜெயிக்கணுங்கிற வெறியில இருக்காங்க. ஏன் பா ஆளாளுக்கு இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க? இது பேஸ்பால் மேட்ச் பா. இதோ அம்பையர் வந்துட்டாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப அம்பையர் ஆரம்பிக்க சொன்ன உடனே மேட்ச் ஆரம்பமாகும். கேம் ஆரம்பிக்கலாம். முதல்ல பேட்டிங் பண்ண போறது ஷின்சோ தான். எப்படி பண்ண போறாருன்னு பாக்கலாம். நல்லா விளையாடு ஷின்சோ, நல்லா விளையாடு கேமமாக்கி. தயாரா இருங்க ஷின்சோ. பவுலர் இப்பதான் முதல் பந்தை வீசுறாரு. ஸ்ட்ரைக் 1. விட்டுட்டாரு. கவலைப்படாத ஷின்சோ, இந்த முறை நான் சரியா போடுறேன். சூப்பர், நீ கலக்கிட்ட ஷின்சோ. பந்து பறந்து போயிட்டு இருக்கு. ரன்னர் அந்த பந்து பிடிக்க பறந்து போறாரு. ஆனா அவரால் பிடிக்க முடியல. ஷின்சோ ஒரு ரன் எடுத்துட்டாரு. இவர் கலக்கிட்டாரு. இதோ அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கி இருக்காரு. இப்ப நிஞ்சா ஸ்டைல்ல போடுற பாரு. நினைக்கிறேன் இந்த சிங்கம் மானத்தை காப்பாத்தி ஆகணும். இப்ப மூணாவது பேட்ஸ்மேனா கெனிச்சி இறங்கி இருக்காரு. கெனிச்சி எப்படி ஆட போறானோ? உன் திறமைய காட்டு. என்னாச்சு, கீழே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சுத்திட்டு போற நிஞ்சா டெக்னிக்? ஸ்ட்ரைக் 1, ஸ்ட்ரைக் 2, ஸ்ட்ரைக் 3. அந்த கிம்மாக்கி நெஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி பந்து வீசுறான். ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நாலாவது பேட்ஸ்மேனா உங்க முன்னாடி வந்திருக்கிறது அட்டோரி. உனக்காக ஸ்பெஷல் நெஞ்சா டெக்னிக்கோட வீசுறேன். டிங் டிங், இவ விளையாட்டெல்லாம் என் கிட்ட செல்லாது. டிங் 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 டிங், எது உண்மையான பந்துன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீ கலக்கிட்ட, சீக்கிரமா ஓடு. இந்த பந்தில விட மாட்டே, பிடிச்சிருவேன், கண்டிப்பா பிடிச்சிருவேன். இதோ ரன்னர் ஒரு ரன் எடுத்துட்டு ஓடி வந்துட்டாரு. பேட்ஸ்மேன் மூணு ரன் எடுத்துட்டாரு. நீ கலக்கிட்ட ஆட்டரே உண்மையா சம்பரம் பண்ணிட்ட. இப்போ கிம்மாக்கி டீம்ல இருந்து ஒரு பேட்ஸ்மேன் முன்னால வந்திருக்காரு. அவர் எப்படி விளையாடுறாரு பார்க்கலாம். இதோ கியோ ஆட்டரே அடுத்து கிம்மாக்கி விளையாட போறாரு. நான் எவ்வளவு நல்லா பேட்டிங் பண்றேன்னு இன்னைக்கு உனக்கு புரிய வைக்கிறேன். இரே, நான் எனக்கு தெரிஞ்ச ஈகா முறையை பயன்படுத்தி பந்து போட போறேன். என்ன செய்யறே பார்க்கலாம். டிங் டிங், இதோ பேட்ஸ்மேன் அசந்திட்டாரே. பந்த பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் ஷின்சோ. இதோ இந்த பாலை ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. கிம்மாக்கி அவுட் ஆயிட்டாரு. அட்டோரி ரொம்ப வேகமா போய் பந்த பிடிச்சிட்டாரு. இதோ அட்டோரி ஓவர் ரன் எடுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. இதோ கியோ பந்த பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க எடுத்து போட்டாரு. அதுக்குள்ள வந்துட்டியா? அதுக்குள்ள வந்துட்டியா? ரன் எடுக்க போறேன். நான் ஜெயிக்க விட மாட்டேன். அட்டோரி வேகமா ஓடி போய் ரன் எடுக்க போறாரு. கவலைப்படாத
டிங் 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 அட்டோரி சூப்பரா விளையாடுறே டிங் டிங் சூப்பர் அட்டோரி கலக்கறா அட்டோரி இந்த விளையாட்டை நீ மட்டும் இல்ல நாங்களும் தான் விளையாட வந்திருக்கோம் ஆமா நாங்க மட்டும் விளையாடாம நீ சுத்தி சுத்தி விளையாடி எங்களுக்கு போர் அடிக்காதா நாங்களும் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருந்துட்டேன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஆஹா அந்த பந்து இங்க தான் வருது இந்த முறை நான் கண்டிப்பா பிடிச்சிடுவேன் ஹட்டோரி மறுபடியுமா என்ன இது கெனிச்சி என்ன மன்னிச்சிரு நான் மறந்துட்டேன் இருந்தாலும் பேஸ்பாலுங்கிறது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு இப்படி எல்லாம் விளையாடாதான் இதுல ஜெயிக்க முடியும் அங்க ஸ்கோர பாரு உன்ன மாதிரி நிஞ்சா கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டல எனக்கு அறிவில்ல இந்த மேட்ச் முடியவே முடியாதுன்னு எனக்கு தோணுது டிங் தைரியமான ஹட்டோரிக்கு தவளனா ரொம்ப பயம் பாவம் டிங் டிங் எங்க பாருங்க பட்டா போச்சு அது பிடிக்கலாமா அது ரொம்ப அழகா இருக்கல்ல இந்த மாதிரி இடத்துல நிறைய பாம்புங்க இருக்கதானே செய்யும் பாம்புங்கெல்லாம் தூரமான இடத்துக்கு போயிடும் இப்ப வெயில் வந்திருக்குல்ல இந்த வெயில தான் அதுங்க திரும்பி வரும் வெப்பம் அதிகமா இருக்கும் போது பாம்புங்க வெளியில வந்து இப்படி தெரிஞ்சுகிட்டு இருக்கும் டிங் டிங் ஆ இது உண்மையிலேயே ரொம்ப மோசம் இல்ல சரி ஷின்சோ எதுக்குடி இப்ப வருத்தப்படுற அண்ணா சொல்லிட்டாருல இது வரைக்கும் நான் எடுத்த நிஞ்சா ட்ரைனிங் பத்தலன்னு உன் அண்ணனுக்கு அவன் பெரிய ஹீரோன்னு மனசுல நினைப்பு அதனால தான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு போறான் அது என்னமா உண்மைதான் வர வர ரொம்ப ஓவரா பண்றாரு கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஹட்டோரிக்கு எது மேலயாவது பயம் இருக்கும் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்காக பாருங்க ஷின்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹட்டோரிய பயமுறுத்தலாமா ஹட்டோரி நான் இங்கதான் இருக்கேன் என்ன விஷயம் எதுக்காக கூப்பிட்ட கெனச்சி உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் இந்த இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு பிடிச்ச கேக் தானே ரொம்ப ரொம்ப நன்றி கெனச்சி நான் உடனே இதை திறந்து இப்பவே சாப்பிட போறேன் டிங் டிங் என்னது நெஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி உன் கை கால் ரெடுத்தி கட்டி போட போறேன் அங்கேயே இரு வந்துடாத கிட்ட வராத நான் சொல்றத கேளு நெஞ்சா டெக்னிக் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது ஐயோ என்கிட்ட வருது வராத என்கிட்ட வந்துடாத பிளீஸ் போயிட்டு தவளை ஐயோ வேணா வேணா போயிட்டு தவளை என்கிட்ட வராத நான் ரொம்ப மோசமானவன் அப்புறம் உனக்குதான் பிரச்சனை நான் சொல்றத கேளுமா வராதமா நல்ல பிள்ளை வராத போயிடு அங்கேயே இரு வராத சொல்றல வேணா இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லது இல்ல ஹட்டோரி எஸ்கேப் என்னாச்சு ஹட்டோரி உனக்கு உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தலான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நான் நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டேன் நிச்சயமா அந்த ட்ரைனிங்ல எனக்கு போதும்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கலாம் நாம சூடு இல்லன்னு நினைச்சா நிச்சயமா சூடு இருக்காது அதே மாதிரி பயம் இல்ல நினைச்சா நிச்சயமா பயம் இருக்காது டிங் 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 ட்ரைனிங் எடுக்கணும் இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் எனக்கு பயமா இருக்குன்னு நான் நினைக்கிறதுனால தான் இந்த பயம் எல்லாம் பயமே கிடையாதுன்னு நினைச்சா எனக்கு நிச்சயமா பயமா இருக்காது ஒரு விஷயம் சொல்லு ஷின்சு இப்ப ஹட்டோரி ட்ரைனிங் எடுக்கிறதுனால அவனுக்கு தவளை மேல இருக்கிற பயம் போயிடுமா என்ன நடக்க போட்டோன்னு எனக்கும் தெரியல நம்ம தவளைகளை பிடிச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு நம்ம அதை செஞ்சு பாத்துருவோம் ஷின்சு இந்த முறை நம்ம பெருசா ஏதாவது பிளான் பண்ணலாம் என்ன சரி டிங் டிங்
சரி சரி, இன்னைக்கு நான் எடுத்த ட்ரைனிங் போதும் நினைக்கிறேன். என்ன ஷின்சோ கெனிச்சி, என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது வேணுமா உங்களுக்கு? சொல்லுங்க. எங்களுக்கு எதுவும் வேணா, ட்ரெய்னிங்ல எப்படி போகுது? உங்களுக்கு தவளை மேல இருந்த பயம் போயிடுச்சா? ஓ, ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. இங்க பாருங்க. பாத்தீங்களா, நான் தீவிரமா பயிற்சி எடுத்திருக்கேன். அதனால தவளைய பார்த்தா இனிமே நான் பயப்படவே மாட்டேன். போதுமா? அப்படியா? உண்மையிலேயே நீ பெரிய நிஞ்சாதா ஹட்டோரி, நான் ஒத்துக்கறேன். மனசுல இருந்த பயம் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி கீழே விழுந்துட்டீங்க? டிங் 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 டிங். என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டி இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. உங்க அண்ணனுக்கு இதானே முதல் டெஸ்ட்? எல்லாத்தையும் சீக்கிரம் பிடிக்கணும். பெரும் பாடா போச்சு. டிங் டிங். இப்ப அடுத்ததான் நாம பாக்க போறது ரயில்வேல நடக்கிற ஸ்ட்ரைக்க பத்தி. செட்டில்மெண்ட் எதுவும் நடக்காததுனால இதுவரைக்கும் எந்த ட்ரெயினும் நகர்ல. இன்னைக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால நாங்க போய் சொல்றதா யாரும் நினைக்க வேணாம். ஓ, இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியா? யார வேணாலும் ஏமாத்தலாம். சீக்கிரம் நம்ம வேலைய ஆரம்பிப்போம். அப்ப சீக்கிரம் எழுந்திருங்கப்பா, ஆபீஸ் போகணும்ல. இன்னைக்கு ட்ரெயின் எதுவும் ஓடாதுப்பா, பெரிய ஸ்ட்ரைக் நடக்குது. ஆனா ட்ரெயின் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு, எழுந்திருங்க. என்னப்பா சொல்ற, உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, என்ன பண்றது? இந்தங்க நீங்க கேட்ட டொமேட்டோ சூப். எனக்கு எந்த சூப் வேணா, நான் வரேன். நீங்க நில்லுங்க, சாப்பிட்டு போங்க. என்னது, ரோட்ல யாரையுமே காணோம், பசங்க கூட விளையாடல, என்ன நடக்குது இங்க? என்னது, வெளியே போலாமா? சரி, நான் உடனே வரேன். உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கேன். ஏ, யூமிக்க கூட நான் வெளிய போக போறேன். ஜாலியா வெளிய சுத்தி பார்க்க போறோம். சூப்பர். எனச்சி, இது யாராவது உன ஏப்ரல் ஃபுல் பண்றதா இருந்தா யூமிக்கோ அப்படி எல்லாம் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏ யூமிக்கோ, நான் வந்துகிட்டே இருக்கேன். யோ, ஆர்வமா ஓடி வரா. யூமிக்கோ, நீ இங்கதான் இருக்கியா? சாரிப்பா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மத்தவங்களுக்கு பதிலா நானும் ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி குப்பைகளை கண்ட இடத்துல போறது தப்பு. இதுக்கு நீ ஃபைன் கட்டி ஆகணும். என்கிட்ட பணம் இல்ல சார். இதெல்லாம் நான் தூக்கி போடல. ஆனா என்கிட்ட பணம் இல்லன்னதே இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. கெனிச்சி, என்னாச்சு? நீ ஏன் ரோட்ல டப்பால பொறுக்கிட்டு இருக்க கெனிச்சி? இந்த மாதிரி 50 டப்பாவை எடுத்துட்டு போனா ஸ்வீட் கடையில ஸ்வீட் இலவசமா கொடுப்பாங்களா? இலவசமாவா? ஓ, அப்படினா நானும் டப்பா பொறுக்கட்டுமா? சரி சரி, நானும் பொறுக்கறேன். எங்க போகலாம்? சரி பரவாயில்ல, நல்லா பொறுக்குங்க. காலி டப்பாக்கு ஸ்வீட் எல்லாம் குடுக்கறாங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே?
இந்த விஷயத்தை ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களையும் நமக்கு உதவி செய்ய சொல்றேன். சரியா? இந்தாங்க அம்மா, இதை எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். டிங் 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 டிங். அதோ அங்க ஒரு ஆண்டி இருக்காங்க, முதல்ல அவங்க கிட்ட சொல்லிடுறேன். எஸ் பண்ணுக்கோ, இது ரொம்ப பிடிக்கும். எங்க நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த செய்தியை பரப்புறேன். டிங் 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 டிங். ஓ, நிஜமா காலி டப்பாலாம் கொண்டு போய் கொடுத்தா ஸ்வீட் குடுக்கறாங்களா? என்னது ஸ்வீட்டா? நான் உடனே எல்லார்கிட்டயும் இத சொல்றேன். நிஜமாவா? நீங்க சொல்றது உண்மைதானா? என்னது, காலி டப்பாவுக்கு இலவசமா ஸ்வீட்ஸா? ஏ, காலி டப்பாவுக்கு ஸ்வீட்ஸ் குடுக்கறாங்களா? அப்படியா? ஸ்வீட் தரங்களா பா? காலி டப்பாவை பொறுக்கி கடையில கொடுத்தா இலவசமா ஸ்வீட் தராங்களா? கேள்விப்பட்டேன் பேட்ச், நம்ம ஊர்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க. அப்படியா? வா, வேலை ஆரம்பிக்கலாம். கலந்து போயிருச்சு. காலியா இருக்கிற கேன் எல்லாம் என்னுள்ளது, நான் எடுக்க போறேன். இது என்னது, இது என்னது, இதுவும் என்னது? என்ன சொல்றதுனால ஷின்சோ மட்டும் இல்ல, இந்த ஊரே காலி கேன் பொறுக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா உனக்கு? என்னது, கார் குடுக்க போறாங்களா? என்ன இது ஹட்டோரி? உண்மையிலேயே இந்த வருஷத்து ஏப்ரல் ஃபூல நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். டிங் டிங். குட்டி சிசு மாருவ பாக்கணுமா? சீக்கிரம் வாங்க பாக்கலாம். டிங் டிங். சிசு மாரு, என்னாச்சு, ஏன் நின்னுட்ட? இங்க எங்கயோ பக்கத்துல பப்பி அழுகிற சத்தம் கேக்குது. எங்க இரு, நாங்களும் வரோம். என்ன நிஜமா? வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். இந்த பப்பிய நம்ம வளர்க்கணுமா? ஆமாமா, இந்த பப்பி ரொம்ப பாவம், நாமளே வளர்த்துடலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நல்ல மனசு உள்ளவங்க இத கொண்டு போய் வளர்ப்பாங்க, போய் விட்டுட்டு வாங்க. எனக்கு அழுகழுகையா வருது, கஷ்டமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு மனசே இல்ல. சரி, அப்படின்னா அம்மாவுக்கு தெரியாம இந்த பப்பிய வளர்க்கலாம். அது எப்படி செய்யறது? யாரோட உதவியை எதிர்பார்க்காம நாமளே வளர்க்கலாம். ஏன் சாப்பாட்டை இதோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு, ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? அது நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு உங்களோட சாப்பிட வெக்கமா இருக்கு.
நான் உங்க கூட போறேன். அட்டாரி, இந்த பசங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கறாங்க? டிங் டிங். எங்க இருக்க பாப்பி? லிங்கா, எனக்கு பிடிச்ச சாக்லேட் ரோல். நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இருக்கணும். இந்த பப்பிக்கும் சாக்லேட் ரோல் தான் பிடிக்கும் போல. நம்ம சிச்சி மாதிரி மாதிரியே. ஆமா, இந்த பப்பி என் தம்பி. நடந்த விஷயம் இதுதானா? ஒண்ணு தெரியுமா ஹட்டோரி, சிஷிமாருக்கு அந்த பாப்பிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கூட தங்க வச்சிட்டு தெரியுமா? ஆனா இந்த விஷயத்த பத்தி அம்மாவுக்கு தெரியாம இருந்தா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது தும்மல் வரவழைக்கிற நிஞ்சா டெக்னிக். அம்மா, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? இது வேலை செய்யும் நினைக்கிறேன். சீக்கிரம் போ. இப்ப நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி நான் கலக்க போறேன். டேங் டேங் டிங் 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 டிங். அது அம்மா இருக்காங்க, சீக்கிரம் அம்மா கிட்ட போ. டிங் டிங். யாராவது எனக்கு டிஷ்யூ கொண்டு வந்து கொடுங்க, என்னால முடியல. எப்படியோ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நான் பொண்ணுதான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, யாருப்பா நீ? என் பேரு நக்கமுரா. நான் அஞ்சாவது தெருல இருக்கேன். நேத்து தெரியாம இந்த பப்பியை நான் விட்டுட்டு அப்புறம் வருத்தப்பட்டு இப்ப தேடி வந்திருக்கேன். என்ன சொல்றானே? ஓ, அப்படியாப்பா. நான் இந்த பப்பிய வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டா. இந்தாப்பா, என் பப்பிய திருப்பி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ஆண்டி. நான் போயிட்டு வரேன். சிஷிமாரு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, அழாத. ஆமா, அம்மா கிட்ட நம்ம இத பத்தி பேசலாம். டிங் டிங், இத பேர் சிஷிமாரு. உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன், இத சாப்பிடு. சிஷிமாரு கவலைப்படுறத பார்த்தா எனக்கும் கவலையா இருக்கு. பாவம்ல அவன். டிங் டிங். சிஷிமாருவோட நட்பால பாவம் ஹட்டோரி மாட்டிக்கிட்டான். டிங் டிங். இன்னைக்கு சமையல் ரொம்ப அற்புதமா இருந்தது. சரி, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். சீக்கிரமா வந்துருங்கப்பா, சாப்பாடு சூப்பர்மா. ரொம்ப ருசியா இருக்கு. அண்ணா, சிஷி மருவ ஒரு நிமிஷம் பாருங்க. டிங் 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 டிங். இப்ப பாரு.
நல்லதானா இருந்தா திடீர்னு உனக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரமாவே ஜிஜி மாதிரி சரியில்ல. என்ன பேசுறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ விஷயம் இருக்க. அவனை பாத்தீங்களா? கண்டிப்பா எதையும் மறைக்கிறான். உனக்கு என்ன தோணுது ஹட்டோரி? நான் சொல்றது சரிதானே? சரிதான். யாராவது இருக்கீங்களா? பேசாத, நீ பேசறது அவன் காதல விழுந்துற போது. ஓகே, ஃபைனல் டச், சூப்பர். என்னோட மேரி, மேரி கபடி 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 அம்மா. ஓ, எவ்வளவு அழகா இருக்க. ஹலோ, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேரு மேரி. மேரியா? பேரு நல்லா இருக்கு. அம்மாடி கொஞ்சம் கூட கலையக்கூடாது, அழகு அப்படியே இருக்கணும், அப்பதான் மேரி பேசுவா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் சிசுமாறு வந்திருக்கேன், உள்ள இருக்கியா மேரி? சிசுமாறு நீயா? என்ன பக்கத்துல நீங்க வந்திருக்கியா? எப்பவும் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன், இதோ இதுவும் உனக்காக தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சதுல எனக்கும் பிடிக்கும். ரொம்ப நன்றி. அங்க பாருங்கடா, அவன் எப்படி எல்லாம் நடந்துக்கறானு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ரொம்ப அற்புதமான இடம், ஜாலியா பேசிக்கிட்டே. பரவாயில்ல, இனிமே ஜாக்கிரதா இருக்கலாம். ஆமா, மீசையில மண்ணு ஒட்டல இல்ல. என்ன சொல்றீங்க? பிடிக்கும் மேரி? அதுவா? பெரிய பெரிய கண்ணு இருக்கணும். எனக்கு இருக்க. நல்ல மனசும் இருக்கணும். அது நிறையவே இருக்கு. பலசாலியா இருக்கணும். என்னது? நான் பலசாலி தான். அது வந்து இப்ப பாரு, முக்கியமா பலிதாங்கணும். நான் வயரமா தானே இருக்கேன். இதுவும் போதாதோ, இப்ப பாரு எப்படின்னு. இது உயரம் போதுமா? நிஞ்சா டெக்னிக்க எப்படி பயன்படுத்தணும்னு கூட தெரியாம அவன் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் பார். சிசுமாருக்கு நட்டு கண்டுடுச்சு. சாரி, நான் உன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. இத பாரு மேரி, உங்கட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா சொல்ற? ஆமா, நீ ரொம்ப ஜாலியா இருக்கல, அத உனக்கு பிடிச்சிருக்க. நம்ப முடியல, என் தமாசு தான் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, அங்க பாரு. ஹாய், போச்சு. எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இப்ப ரொம்ப வேலை இருக்குது, நான் அபர்வா மீட் பண்றேன். பாய். என்னது? பாய் பாய். பாய் 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 பாய். போயிட்டா. சரி சரி, அவசரப்பட்டு கத்தாதீங்க. நாம இங்க இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது, புரியுதா? இப்படியே இருக்கான். பாவம், அவன் எதுவுமே சாப்பிடல, பலவீனம் ஆயிட்டான். வேற இப்படியே போச்சுன்னா அவன் உடம்புக்கு ஏதாவது வந்துடுமோன்னு பயமா இருக்க ஹட்டோரி. என்னால இவனை இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன?
அப்புறமா ஜொல்லு விடாம இருந்தா அதுவே எனக்கு போதும். இப்ப என்ன சொன்ன? ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்ன. உனக்காக நான் இந்த ஒரே கடியில கடிக்கிறேன் கொடுமை இது. இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு நட்பா? சரி ஏதோ ஒண்ணு, இவன் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். டிங் டிங். அம்யூஸ்மெண்ட் பார்க்ல கெனிச்சு எவ்வளவு தைரியமா இருந்தான் தெரியுமா? டிங் டிங். அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எல்லாரும் விளையாடுறதுக்காக சர்ப்ரைஸா வீடு கட்டி இருக்காங்களாம் தெரியுமா? எனது சர்ப்ரைஸான வீடு, அதுல என்ன இருக்கும்? அது உள்ள இருட்டாகி இருக்கும். அது மட்டும் இல்லாம தர மேல் பகுதி எல்லாம் ஆடுற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. பயமுறுத்துற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா ஒரு வாட்டி போகணும்னு தோணுது. சரி, அப்போ இந்த சண்டே நாம ரெண்டு பேரும் போலாமா? யுமிகோ, என்னது இந்த சண்டே நிச்சயமா போலாம். கெனிச்சி நீ வரியா? என்னது நானா? அவன் சின்ன பையன், அவனை எதுக்கு கூப்பிடுற யுமிகோ? யார பார்த்து என்ன பேசுற கேமா மக்கே? நான் கண்டிப்பா வருவேன். ஆனா எனக்கு என்னவோ நீ வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஐயா எப்படி கூட்டுது பாரு. சூப்பர் 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 கெனிச்சி. என்னாச்சு கெனிச்சி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் கெனிச்சி. என்ன இதெல்லாம்? ஷின்சோ தான் முன்னாடியே சொன்னால இந்த டெக்னிக்லாம் உனக்கு ஒத்து வராதுன்னு. அப்புறம் எதுக்காக இப்படி நீ அடம் பிடிச்சிட்டு இருக்க சொல்லு. அப்படின்னா எனக்கு சொல்லி தர மாட்டியா? அந்த டெக்னிக்க கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நீ கேக்குறதுனால உனக்கு நான் சொல்லி கொடுக்கறேன். அப்ப நிச்சயம் சொல்லி தருவல்ல ஹட்டோரி? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கெனிச்சி, உனக்கு நான் சொல்லி கொடுக்காம இருப்ப. நான் சொல்லு, நிச்சயமா சொல்லி கொடுக்கறேன். ஓகே, நீ அந்த டெக்னிக்க நிச்சயமா கத்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னா நிச்சயமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கண்ணாடி, புரியுதா? இத அந்த இடத்துக்கு போட்டுக்கிட்டு போனீனா உனக்கு எந்த பயமும் இருக்காது கெனிச்சி. இத போட்டுக்கிட்டா இருட்டுல தடுமாற வேண்டாம். சரி, நான் இந்த நிஞ்சா டெக்னிக்கு என்ன பேரு? அது வந்து இந்த நிஞ்சா கேட்டை டெக்னிக்னு சொல்லுவாங்க. கெனிச்சி நீ இத போட்டு பாரு முதல்ல. இந்த கேட்டை டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. யுமிகா கூட அம்யூசியன் பார்க்குக்கு தனியா போகலாம் நினைச்சேன், ஆனா அந்த கெனிச்சி மூக்க நுழைச்சு கெடுத்துட்டான். ஆமா, அந்த கெனிச்சி தான் கெடுத்துட்டான். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இருட்டாரிக்குள்ள போனதும் நான் ஒளிஞ்சிக்குவேன். ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ண பாருங்க பாஸ். நான் ஒளிஞ்சிக்கிட்டதும் யுமிகா முன்னாடி அவன் பயந்து அழுதுகிட்டு இருப்பான். அவனோட மானமே போயிடும். யோசனை ரொம்ப அபாரம். சரி கியோ, நான் உன் கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன். ஓகே ஓகே பாஸ். ஓகே, நான் போயிட்டு வரேன். கெனிச்சி ரொம்ப சந்தோஷமா போறான். எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்தா அதுவே எனக்கு போதும். அதான் கண்ணாடி கொடுத்துட்டீங்களே, ஒண்ணு ஆகாது. அதுல எந்த விதமான நிஞ்சா டெக்னிக்கும் இல்ல ஷின்சோ. என்னது கிடையாதா? என்ன சொல்றீங்க? டிங் டிங், அதுல எந்த விதமான சக்தியும் கிடையாது. சும்மா அவனை சமாதானப்படுத்த அவனுக்கு அப்படி சொல்லி கொடுத்து அனுப்பின. என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ தெரியல. என்ன நடக்க போதோ, ஒண்ணு ஆகாம இருந்தா சரி. ரொம்ப பயமா இருக்கு. இவனுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்தது நல்லதா போச்சு. கவலைப்படாத, உண்மைதான்.
நீங்க பாத்தியா தர எப்படி சுத்துதுன்னு, நீங்க நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம். எதுக்கு யுமிகோ தேவையில்லாம பயப்படுற, வா முன்னாடி போலாம், வா வா சீக்கிரம். பயமா இருந்தா என் கையை பிடிச்சுக்கோ. என்ன இது, இவன் இவ்வளவு தைரியமா போறான், இவனுக்கு பயமே கிடையாதா? அச்சச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நமக்கு எதை சாயிடுமோ. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. என்ன பாரு, நான் எவ்வளவு தைரியமா போறேன், என்ன பார்த்து நீயும் என் பின்னாடியே வா. யுமிகோ நீ எதுக்குமே பயப்படாத. என்ன, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு, நமக்கு ஒண்ணு ஆயிடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, வா வா. அட, என்ன இதே, இவன் இவ்வளவு தைரியமா போறான். பயப்படாத, நான் தான் இருக்கல, ஒண்ணு ஆகாது. நாம இங்க இருக்க வேண்டாம், வா, நாம இங்க இருந்து போயிடலாம் சீக்கிரமா. டிங் டிங், கெனிச்சி, இது தாண்டறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் கூட இருக்கல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்படியே கைய பிடிச்சுக்கிட்டு வந்துடு. கெட்டியா பிடிச்சுக்கோ யுமிகோ, அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்குல்ல யுமிகோ. ஓ, ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல யுமிகோ, நல்லா என்ஜாய் பண்ணோம். கெனிச்சி, நீ இவ்வளவு தைரியசாலின்னு தெரியாம போயிடுச்சு, நீ கலக்கிட்ட. அடட, நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா யுமிகோ? ஆமா கெமமாக்கி, எங்க போய் ஒளிச்சிட்டு இருந்தா போன காணவே காணோம். கெனிச்சி தான் ரொம்ப தைரியமா என் கூடவே இருந்த பாத்துக்கிட்டான். ஓ அப்படியா, நான் போட்ட பிளான் எல்லாத்தையும் இந்த கெனிச்சி கெடுத்துட்டானே. யுமிகோ, மறுபடியும் நம்ம உள்ள போலாமா? கண்டிப்பா போலாம். பாத்தீங்கல்ல, தைரியங்கிறது நமக்குள்ள இருக்கிறது தான், வேற எதாலையும் வராது. டிங் டிங், சிஷிமாரு கேக்கா மாறிட்டான், அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? டிங் டிங், பார்க்கும் போதே நாக்குல தண்ணி ஊறுது. சூப்பரா இருக்க. உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரே ட்ரீட் கொடுக்கறேன். ஆனா இது வேணும்னா நீங்க கொஞ்ச நேரம் என் கடையை பாத்துக்கணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கறீங்களா பசங்கள? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வர வரைக்கும் இந்த கடையை கொஞ்சம் பாத்துக்கங்க. உங்களால முடியுமா? கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாம போங்க. சரி, ஜாக்கிரதையா இருங்க. சரி, போயிட்டு வாங்க அங்கிள். நிதானமா வாங்க அங்கிள், வாங்க சார், வாங்க. அங்களுக்கு ருசியான கேக் வேணுமா? தரமான கேக்கெல்லாம் வாங்கணும்னா இங்க வாங்க. வாங்க சார். சார், உங்களுக்கு நல்ல ருசியான கேக் வேணுமா? நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா, நீங்களா? அட்டூரே, நீயா? எதுக்கு இப்படி காமெடியான டிரஸ் போட்டுக்கிட்டு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நாங்க கேக் விக்கிறதுக்காக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட்டூரி, கேக்காக அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டிங் டிங், ஆமா சரியா சொன்னா, அட்வர்டைஸ்மென்ட் தான். டிங் டிங், அப்படினா நானும் உங்களுக்கு உதவி செய்யலாமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நாங்க மட்டும் செஞ்சுக்கிறோம். ஆமா, நீங்க வீட்டுக்கு போங்க. டிங் டிங், हम ही तो हैं अपने बच्चों के फर्स्ट टीचर्स, और जब हम अर्ली लर्निंग को फन बनाते हैं तो वो बनते हैं बेटर लर्नर्स फॉर लाइफ. इंट्रोड्यूसिंग डिस्नी बायजूस अर्ली लर्न ऐप. अच्छा लगता है टू सी किड्स वॉच एंड लर्न. डाउनलोड नाउ फॉर क्लासेस 1 to 3, फॉर क्लासेस 4 to 12. இந்த இடத்துல தானே கேக்க தயாரிப்பாங்க. ஆஹா, இங்க எவ்வளவு கேக் இருக்கு பாருங்க. ஷின்சோ, சிஷிமாரி, இந்த கேக் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இத தான் அந்த அங்கிள் செஞ்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வரதுக்குள்ள நாம இத செஞ்சு முடிச்சிடலாம், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இத செய்யறது ஒண்ணு பெரிய கஷ்டம் இல்ல. முதல்ல கிரீம் போடலாம். நீ எல்லாம் இதை செய்ய கூடாது ஷின்சோ. அதெல்லாம் முடியாது, நானும் செய்வேன். ஏன், நீ மட்டும் தான் செய்ய முடியுமா? ஆமா, நான் மட்டும் தான் செய்றேன். அது கூட போடாத. பாத்தியா இது எப்படி ஆயிடுச்சு உன்னால? நான் என்ன பண்ண? நீ தான் பண்ண. இதெல்லாம் உன்னால தான். இல்ல, உன்னால தான். சூப்பரா இருக்க. சூப்பரா இருக்க. இத வாங்கிக்க. இன்னொரு கேக் இருக்கா? இதுவும் கிடைச்சிருச்சு. ஆய், முழங்கிட்டேன். ஆமா, நல்ல டேஸ்டா இருந்துச்சு. இப்ப அங்கிள் திரும்ப வந்து கேக் எங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? சொல்லு ஷின்சோ. அவர்
எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா நம்ம மேல கோபப்படுவார். கணிச்சி சீக்கிரமா ஒரு கேக்க தயார் பண்ணிடலாம். ஆனா நம்ம கிட்ட ஸ்பாஞ்ச் கேக் இல்லல. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இப்ப நம்ம என்ன பண்றது? கவலைப்படாத, அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த கேக்க வாங்க வைக்கிறேன். அப்புறம் பிரச்சனை இல்லாம எங்களோட வீட்டுக்கு வந்துடலாம். எனக்கு நம்ம சரியா போடல, என்ன மாட்டி விட்டுறீங்க? இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட உனக்கு பிடிச்சதுல நான் வாங்கி தரேன். வேற வழி இல்லங்கறியா? கேக்க மாடிறேன். அலங்காரம் பண்ண அவ்வளவுதான். ஓ அப்படியா, இந்த கேக்க நீங்க ரொம்ப அற்புதமா அலங்காரம் பண்ணிருக்கீங்க பசங்களா. இத பாத்தாங்கன்னா யார் செஞ்சாங்கன்னு கேப்பாங்க. சின்ன பசங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா 5 மணிக்கு எல்லாம் இந்த கேக்க நான் டெலிவரி கொடுத்தாகணும். என்னது டெலிவரி பண்ண போறீங்களா? ஆமா, இன்னைக்கு அவங்க பிள்ளையோட பிறந்த நாளா. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.